இது லாஸ்ட் வீக் சண்டேவோட மினி விலாக். லிவிங் ரூமை டீப் கிளீன் பண்ணி 2 மந்த்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. அதனால காலையிலேயே நானும் அவரும் கிளீனிங்கில் இறங்கிட்டோம். பசங்க ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க, அதனால அவங்க எழுந்துக்கிறதுக்குள்ளேயே கிளீனிங்கை முடிச்சிடலான்னு கடகடன் பண்ணிட்டு இருந்தோம். சிம்பிளாக ஒரு பிரெட் ஆம்லெட்டும் ஒரு ஸ்ட்ராங்கான டீயை மட்டும் குடிச்சிட்டு கிளீனிங்கில் இறங்கிட்டோம். ஏன்னா கிளீனிங் ஸ்டார்ட் பண்ணாலே ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட ஆகிடும் அதை கம்ப்ளீட் பண்ண. குஷன் கவர்ஸை வாஷிங் மிஷினில் கிளீனிங்க்கு போட்டுட்டு குஷன்ஸ் எல்லாம் சன்லைட்டில் எடுத்துட்டு போய் மாடியில் வச்சாச்சு. லஞ்சுக்கு பெப்பர் சிக்கன் தான் ரெடி பண்ணியிருந்தேன். கொஞ்சம் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நெக்ஸ்ட் டேக்காக ஃப்ரீசரில் வச்சாச்சு. லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிலாக்ஸாக உட்காந்து ஒரு மூவி பார்த்து முடித்தோம். இது பேக்கரியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கின பேபி ரஸ். டீ கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. யூஸ்வலாக பேக் பண்ணி வர ரஸ்க் வாங்குவோம் இல்லையா, அதை விட இந்த மாதிரி பேக்கரியில் வாங்குகிற ரஸ்க் வந்து ரொம்ப டேஸ்ட்டு, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா யூஸ்வலான சைஸில் இல்லாமல் பார்க்கவே குட்டி குட்டியாக க்யூட்டாக இருந்தது. டீ ரஸ்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கீழே போய் பசங்களோட கொஞ்சம் நேரம் வாக் பண்ணிவிட்டு விளையாடிட்டு வந்தாச்சு. ஏன்னா வந்து ஈவினிங் ஒரு ரிசப்ஷன் போகிற வேலை இருக்குது. எங்கள் நெய்பர் வீட்டில் மேரேஜ், அவங்களோட ரிசப்ஷனுக்கு தான் போயிருந்தோம். அழகான சின்ன சின்ன கோலத்தோட விநாயகர் டெம்பிள் பார்க்கவே அழகாக இருந்தது. என்ட்ரன்ஸில் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்த இந்த பிளேட்ஸ்லாமும் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க. எங்கள் வீட்டில் எங்கள் அக்காங்களுக்கெல்லாம் மேரேஜ் ஆகும்போது இந்த மாதிரி டிசைனர் பிளேட்ஸ் எல்லாம் வீட்டில் நாங்களே ரெடி பண்ணுவோம். ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடியிலேருந்தே ரெடி பண்ண ஆரம்பிப்போம். அந்த டேஸ் எல்லாம் எனக்கு ஞாபகம் வந்தது. எனக்கு 4 சிஸ்டர்ஸ், அவங்க ஒவ்வொருத்தருக்கும் மேரேஜ் நடக்கும்போது எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்குக்கு சொந்தக்காரங்க எல்லாரும் வந்துட்டு வீடே கலகலன்னு இருக்கும். நான் அப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன், எப்படா லீவ் போட சொல்லுவாங்கன்னு காத்துக்கிட்டே இருப்பேன். ரிசப்ஷனில் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் நிறையவே வந்தது அன்னைக்கு. சம்முக்கிட்ட என்னோட மெமரிஸ் எல்லாம் ஷேர் பண்ணிகிட்டே இருந்தேன். கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு டின்னரும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூன் ரொம்ப அழகாக இருந்தது. எக்ஸாக்டாக அந்த 3 ராம்பிரைன்னு சொல்லுவாங்களே அந்த ஷேப்லேயே ரொம்ப பார்க்க அழகாக இருந்தது. வீட்டுக்கு வந்ததும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் கீழே வந்து வாக்கிங் எல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஷட்டில் விளையாடிட்டு மேலே வந்தோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா நானும் அக்காவும் சடனாக பிளான் பண்ணி ஹோம் டவுன் போகலாம் அப்படின்னு அக்காவோட காரில் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.